அன்பான மக்கள் தொலைக்காட்சி தமிழ் நெஞ்சங்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வரிசையாக அழகனும் அருணகிரியும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று நாம் சோமேஸ்வரம் என்றும் தலத்தை பார்க்கப் போகிறோம். இதில் ஒரு கதை வருகிறது, உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். உரிய தவ நெறியில் என்று நடுவில் வருகிறது. கரிய குழல் என்று ஆரம்பமாக இருக்கிறது. இந்த பாடலை இப்பொழுது வரி வடிவில் கண்டு மகிழலாம். அதற்கு பிறகு இசை வடிவம், அதற்கு பிறகு உரை. இதோ வரி வடிவம். கரிய குழல் சரிய முகம் வேர் வாட வாசமுரு களப முலை புலகம் எழ நேரான வேல்விழிகள் கயல் பொருத செயலதென நீள் பூசலாட நல கனிவாயின் கமல் குமுத அதர இதழ் தேனூரல் பாய மிகு கடல் அமுதம் உதவி இரு தோல் மாலை தாழ வளை கலகலன மொழி பதற மா மோக காதலது கரை காணா தெரிய அணுக மெழுகு பதமாய் மேவி மேவி இணை இருவர் உடல் ஒருவர் என நானாது பாயல் மிசை இளமகளிர் கலவைதனிலே மூழ்கி ஆழுகினும் இமையாதே இரவினிடை துயிலினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இரு பதமும் மறுமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயே உரிய தவ நெறியில் நம நாராயணா என ஒரு மதலை மொழி அளவில் ஓராத கோபமுடன் உனது இறைவன் எதனில் உளன் ஓதாயடா எனும் முன் ஒரு தூணில் உரமுடிய அறி வடிவதாய் மோதி வீழ விரல் உகிர் புதைய இரணியனை மார்பீரி வாகிப்புனை உவ்வன பதி நெடியவனும் வேதாவும் நான் மறையும் உயர்வாக வரி அழிகள் இசை முரளவாகான தோகை இள மயிலிடையில் நடனமிட ஆகாசம் ஊடுருவ வடற்கமுகின் விரி குலைகள் பூன் ஆரமாகி இட மதில் சூழும் மருதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மழவிடையின் மிசையில் வரு சோமீசர் கோயில்தனில் மகிழ்வு பெற ஒரே முருகனே பேணு வானவர்கள் பெருமாளே. என்ன நேயர்களே, இந்த பாடலை வரி வடிவில் கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் வழக்கம் போல நாம் பாடலை கேட்கலாம். வளர்கமுகின் மீறி குலைகள் பூணாரமாகிட மதில் சூழும் மருதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மழவிடையின் மீசைவர் சோமேசர் கோயில் தனில் மகிழ்வு பெற ஊரை முருகனே பேணுவானவர்கள் பெருமா கரிய குழல் என்று ஆரம்பிக்கிறது அல்லவா, அதில் 9 வரிகள் பெண்களை பற்றி அவர் அந்த காலத்தில் அப்படி பாடியிருக்கிறார். அது நமக்கு அது சரியாக தோன்றுமோ தோன்றாதோ, அது சிறிய 2 வரிகளில் அதை நான் முடித்து விடுகிறேன். கருநிறமுள்ள கூந்தல் சரிந்து விழ முகம் வேறவே கொள்ள ஒரு விலை மாதர் எவ்வாறு ஆண்களை அழைத்து அவர்களுக்கு இன்பம் தருகிறார்கள் என்ற நிகழ்ச்சியைத்தான் விரிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் அதை தவிர்த்து மற்ற வரிகளை நாம் இப்பொழுது கண்டு களிக்கப் போகிறோம். உரிய தவநெறியில் நம நாராயணாய என எந்த மந்திரத்தை எந்த நாமத்தை சொன்னாலும் அதற்கு உரிய வழியில் நாம் கொள்ள வேண்டும்.
இப்பொழுது சிவபோதம் என்று சிவ ஞானம் என்று கூறுகிறார்கள். சிவன் அதாவது சைவர்கள் என்ன செய்வார்கள், திருநீர் அணிந்து கொண்டு ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அந்த பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பார்கள், சிவாய நமஹ என்று கூறுவார்கள். அதே போல அந்த நாராயணனை உபாசிப்பவர்கள் என்ன செய்வார்கள், சந்தனமோ கோபி சந்தனமோ இட்டுக்கொண்டு அதற்கு எப்படி தரித்து கொண்டு இருக்க வேண்டுமோ அந்த நெறியில் அப்படி இருந்து நாராயணாய என்று கூறுவார். அதனால் தான் இவர் கூறியிருக்கிறார், உரிய தவநெறியில் நம நாராயணம். அது ஒரு தவம் போன்றது, நாமத்தை சொன்னாலே தவம் செய்தார் போன்று ஆகும். அதனால் அப்படி சொல்லியிருக்கிறார். ஒரு மதலே இப்பொழுது நாராயணா 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 என்று ஒரு குழந்தை சொல்லுகிறது என்றால் நான் இப்பொழுது யாரை பற்றி, நான் என்ன அருணகிரிநாதர் யாரை பற்றி சொல்ல போகிறார் என்று இப்பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு மதலை மொழிய அளவில் ஓராத கோபமுடன், ஒரு மதலை மொழிய, மதலை என்றார் என்ன, குழந்தை, சிறிய குழந்தை. அது நாராயணா நாராயணா எப்பொழுது பார்த்தாலும் நாராயணா என்று கூறுகிறதாம். அதனால் அவனுடைய தந்தையே கோபமுற்றானாம். அளவில் அவன் அப்படி மொழியும் அளவில் அவன் மொழிந்தவுடன் அந்த தந்தை என்ன பண்ணுறான், ஓராத கோபமுடன். ஓராத என்றால் என்ன, மிகவும் கோபமுற்று தீராத கோபம். கோபம் வந்தால் என்ன செய்வான், கொலை கூட செய்வான். அப்படிப்பட்டவன் அவன் தந்தை. உனது இறைவன் எதனில் உளன் ஓதாயடா என்னும் முன், அதாவது அந்த குழந்தையை நாராயணா நாராயணா என்று கூறுகிறாயே, உன்னுடைய இறைவன் எங்கு இருக்கிறான் சொல் பார்க்கலாம் என்று அவன் அவ்வளவு உத்வேகமாக கோபமாக அவனிடம் கூறுகிறானாம். அப்பொழுது முன்னால் ஒரு தூண் இருந்தது. முன் ஒரு தூணில் உரமுடிய அறிவடிவதாய் அவன் அந்த குழந்தையை அப்படி பாடுபடுத்தும் பொழுது என்ன ஆகிறது, இவன் ஒரு கதையை வைத்து கொண்டு அந்த தூணை உடைக்கிறான் அல்லவா. அந்த தூணிலிருந்து ஒரு தூணில் உரமுடிய அறிவடிவதாய், அந்த ஒரு தூணில் அந்த தூண் எப்படி இருக்கிறது, தூணும் நல்ல வலிமை உடையதாக இருக்கிறது. அந்த தூணிலிருந்து உரமுடைய என்றால் என்ன, நல்ல வலிமையுடைய அறிவடிவதாய், அரி என்றால் என்ன, சிங்கம், சிங்க வடிவத்தில் வருகிறாராம். யார் வருகிறார், திருமால், சிங்க அவதாரம். மேலே சிங்கமும் கீழே நரனுடைய இடத்தையும் வைத்திருக்கிறார். அதனால் நரசிம்மர் என்று கூற வேண்டும். அப்படி அவர் வெளிப்பட்டார். எங்கிருந்து வெளிப்பட்டார், அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டார். மோதி வீழ விரல் உகிர்ப்பதிய இரணியனை மார்பீதி, அந்த மோதி அவனை தன்னுடைய தொடையில் இருத்தி கொண்டு அவனுடைய வயிற்றை கிழித்து தன் எங்கதில் கிழித்தார், ஒரு ஆயுதமும் வைத்து கொள்ளவில்லை, பின்னால் பார்க்க போகிறோம். அந்த தன்னுடைய நகத்தினால் அந்த வயிறையும் மார்பையும் கீறி அதில் உள்ள அந்த குடலை எடுத்து அதை வெற்றி மாலையாக அந்த நரம்புகளை எல்லாம் அவர் சூடிக்கொண்டாலாம். உதிர்ப்பதிய இரணியனை மார்பீரி, மாறை இரண்டாக பீரி, மாறை பிளந்து வாகை புனை என்று கூறுகிறார். வாகை புனை என்றால் என்ன, வெற்றிக்கு எல்லாவற்றையும் அணிந்து கொள்வார்கள் அல்லவா, பூமாலை அணிந்து கொள்வார்கள். இவர் எதை புனைந்தார், அந்த நரம்புகளை எல்லாம் எடுத்து அவர் புனைந்து கொண்டார். உவன பத்தி நெடியவனும் யார் என்று கூறுகிறார். உவன பத்தி, உவன என்றால் என்ன, அந்த கருடன், கருடன், கருடனுடைய பத்தி, கருடனை வாகனமாக கொண்டிருக்கிறார். கருடனுடைய தலைவன் யார், நாராயணன். அவன் யார், நெடியவன். முதலில் சிறியவனாக வந்தான் அல்லவா, அந்த சிறியவனாக வந்து பிறகு நெடுமாறாக இருந்தான், திருவிக்ரம அவதாரம் புரிந்தானே, வாமன அவதாரம் எடுத்து அதற்கு பிறகு திருவிக்ரம அவதாரம் எடுத்தானே, அதை பற்றி தான். அதனால் தான் இவரை நெடுமால் என்று கூறுகிறார். நெடியவனும் வேதாவும் நான் மறையும் உயர்வாக, வேதாவும் என்றால் என்ன, பிரம்மா பிரம்மதேவனும் நான்கு மறைகளும் நான்கு வேதங்களும் மேன்மை பெறும்படியாக, உயர்வு பெறும்படியாக, வரி அழிகள் இசை முரல, வரி அழிகள் என்றால் வண்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதற்கு வரிகள் உண்டு. அப்படி அழிகள் என்றால் என்ன, அந்த வண்டுகள், வரி அழிகள் என்ன செய்கிறதாம், இசை முரடும் என்று ரீங்காரம் செய்கிறான், இசையை முரடுகின்றான். முரடுகின்றது என்றால் என்ன, முணுமுணுக்கிறது, அதனால் அது ரீங்காரம் செய்ய. வாகான தொகை இளமயில் இடையில் நடனமிட, அது அது பாட்டுக்கு இசையை செய்து கொண்டிருக்கிறது. அது இசை செய்து கொண்டிருந்தால் யாராவது நடனம் ஆட வேண்டும் அல்லவா. இவர் அழகாக கூறுகிறார் பாருங்கள், இடையில் எது நடனம் ஆடுகிறது, வாகான தொகை. வாகான என்றால் என்ன, அழகான தொகை, கலாபம் இருக்கிறது அல்லவா அந்த மயிலுக்கு, அது இடையிடையே அது நடனம் ஆடுகிறதாம். எது இசை, இசை தொனிக்கிறது, அந்த வண்டுகள் இசையை பொழிகின்றன. இடையிடையில் இந்த வாகான தொகை இருக்கிறதே, அழகான தொகை உள்ள அந்த மயில் ஆடுகிறதாம்.
ஆகாசம் ஊடுருவ வளர் கமுகியின் விரி குலைகள் பூண அறம் ஆகிட விட. அந்த கமுகு என்றால் பாக்கு மரம். அந்த காலத்தில் பாக்கு, மஞ்சள், இஞ்சி எல்லாமே வீட்டிலேயே விளையும். பின்பக்கம் அவர்கள் பெரிய தோட்டத்தில் சோலை மாதிரி இருக்கும் அந்த தோட்டத்திலேயே அவர்கள் அதை விளைவித்தார்கள். அப்படியே அது எவ்வளவு தூரம் வளர்ந்ததாம், ஆகாசம் ஊடுருவ, அந்த ஆகாசத்தை எல்லாம் எட்டியதாம் அந்த பாக்கு மரம். கமுகின் விரி குலைகள் பூணாரமாகிவிட, அந்த விரி குலைகள் அங்கிருந்து குலைகள் தள்ளி அது நிலத்தில் விழுமாறு அது அதை பார்த்தால் ஒரு மாலை தொங்குவது போல இருந்ததாம். பூண் ஆரமாகிட, ஆரம் என்றால் என்ன, மாலை, பூணாரம், ஆபரணம் போன்று என்றும் வைத்துக் கொள்ளலாம். கமுகி மரங்களின் விரிந்த குலைகள் பூணுதற்குரிய மாலை போல ஆபரணமாக அது விளங்கித்தாம். எவ்வளவு அழகாக அவர் இயற்கை காட்சியை விவரிக்கிறார். நாமும் அந்த காட்சியை மனத்தில் கண்டு களிக்க வேண்டும். மதில் சூழும் மருத அரசர் படை விடுதி வீடாக, மதில்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் அல்லவா, ஒரு அரண்மனை இருந்தால் அந்த மதில்கள் எல்லாம் இருக்கும். மருத நிலத்து மன்னர்கள் என்ன செய்வார்கள், பாசறையிடத்துக்கு தலமாகவும் அமைந்த சோமேஸ்வரம் என்று கூறுகிறார். அதாவது அந்த காலத்தில் இந்த கோவில்கள் எல்லாம் இருக்கிறதே அதற்குள் இந்த படைக்கலத்தை எல்லாம் வைத்திருப்பார்களாம். படை வீடாக அவர்கள் உபயோகித்தார்கள். மன்னர்கள் எல்லாம் அதே படை வீடாக உபயோகித்தார்கள். அப்படி அந்த சோமேஸ்வர் என்ற அந்த அரசர் படை விடுதி, மருத நிலத்தில் உள்ள அரசர் படை விடுதியாக அந்த சோமேஸ்வர் கோயிலை அவர் உபயோகப்படுத்தினார் என்று தெரிவிக்கிறார். படை விடுதி வீடாக, வீடாக என்றால் என்ன, படை வீடாக, படை வீடாக அதை உபயோகித்தார்கள். நாடி, அப்படி நாடி மிக மழம் விடையின் மிசையில் வரும் சோமேஸ்வர் கோயில் தண்ணில் இங்கு அவர்கள் அந்த படை வீடாக உபயோகித்தார்கள் என்றால், அந்த முதலில் சிவனை பற்றி சொல்லிவிட்டு அத மழம் விடையின் என்றால் இள ரிஷபம், இள ரிஷபத்தின் மேல் அவர் ஏறுகிறார் அல்லவா, மிசையில் வரும் என்று கூறுகிறார். அதனால் அதை வாகனமாக தரித்து கொண்டு இருக்கின்ற சோமேஸ்வரம் என்ற தலத்தில் அந்த கோவிலில் இருக்கும் கோயில்தனில் இந்த நாமம் சோமேஸ்வர் என்ற பெயரில் அவர் இருக்கிறார். இறைவன் சிவபெருமான் அங்கு அமர்ந்திருக்கிறார். சிவபெருமான் கோவிலில், அந்த கோவிலில் யார் உரைகிறார், மகிழ்வு பெரு முருகனே, உரை முருகனே, மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கும் முருகப்பெருமானே, பேணுவானவர்கள் பெருமாளே, பேணுவானவர்கள் என்ன, பாதுகாப்பாக முருகன் இவ்வளவு நமக்கு செய்திருக்கிறான் என்று அவர்கள் மிக்க விருப்பத்துடன் மிக்க மகிழ்ச்சியுடனும் அந்த தேவர்கள் விரும்பி தொழுகிறார்களாம். அப்படிப்பட்ட தேவர்களின் பெருமாளே என்ன சொல்கிறார், இதையே கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். இரவினிடையே துயிலிகனும் யாரோடு பேசுகினும் என்று கூறுகிறார். நான் கண் இமை கொட்டாமல் அப்படியே தூங்குகிறேன், தூங்கினாலும் இரவினிடையே துயிலினும் இரவிலே நான் தூங்குகிறேன், நன்றாக தூங்குகிறேன், இருந்தாலும் யாரோடு நான் பேசிக்கொண்டு இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய அந்த அழகு இருக்கிறதே அதை மனத்திலிருந்து நான் எடுக்கவே மாட்டேன் என்று கூறுகிறார். அதாவது நான் இரவினிடை தூங்கிக் கொண்டிருந்தாலும், நான் யாரோடாவது பேசிக்கொண்டிருந்தாலும், இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நெறியும். ஆஹா, உன்னுடைய முருகை என்றாலே இளமைதானே, அழகுதானே, உன்னுடைய இளமையான அந்த உருவமும் ஈராறு தோல் நெறியும் என்றால் என்ன, உன் அழகு புனை ஈராறு, அது அழகு கொடுக்கிறது. ஈராறு என்றால் 12 தோல் நிறையும், அழகாக வரிசையாக, நிறை என்றால் வரிசையாக இருப்பது, அந்த 12 தோல் வரிசையும் இரு பதமும், 2 திருவடிகள் இருக்கிறதே, அதுவும் 6 முகமும் அறுமுகமும், யான் ஓத ஞானமதை அருள்வாயே, நான் தூங்கினாலும் சரி, விழித்து கொண்டு எல்லோரோடையும் பேசி கொண்டிருந்தாலும் சரி, உன்னையே நான் நினைக்க வேண்டும் முருகா என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். நாமல்லவா கூற வேண்டும், அவர் எப்பொழுது பார்த்தாலும் அருணகிரிநாதை பற்றியே அவர் நினைத்து கொண்டு இவ்வளவு 16,000 பாடல்கள் பாடியிருக்கிறாரே, அவர் கூறியிருக்கிறார் என்றால் நமக்குத்தான் வெட்கமாக இருக்கிறது. நாம் கூற வேண்டும். அதனால் இரு பதமும் அறுமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாய், எனக்கு அந்த அறிவு கொடுமுருகா, எனக்கு அந்த அறிவே இல்லை, நான் மற்ற விஷயங்களை எல்லாம் வீணாக பேசிக்கொண்டிருக்கிறேன், உன்னை பற்றி இரவினுடைய துயிலிகளும் யாரோடு பேசிக்கணும், இளமையும் உன் அழகு பண்ணி ஈரார தோல் நெறியும் அறுமுகமும் இரு பதமும் யான் ஓத ஞானமதி அருள்வாயே
என்று அழகாக கூறுகிறார். அதை நாம் தினமும் நாம் கூறினால் என்றைக்காவது நாம் இறைவனுடைய அந்த முழு உருவத்தையும் மனத்தில் திணிக்க முடியும். அப்படி திருவடிகளையும் ஆறுமுகங்களையும் நான் ஓதும்படியான ஞானத்தை தந்து அருள்வாயாக என்று எவ்வளவு அழகாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் நாம் மூச்சே நீ சிறிதளவு நீ இரு என்று வெளியே இருத்திவிட்டு நாம் போவோமா? அல்லது இரத்த ஓட்டமே நீ சிறிது நின்றுவிடு, நான் அங்கு சென்று விட்டு வருகிறேன் என்று நாம் போவோமா? எல்லாம் நம்முடைய உடலில் எல்லாம் ஒருங்கிணைந்து இருப்பதனால்தான் நான் நடமாட முடிகிறது, உயிருடன் இருக்க முடியிருக்கிறது. அதே போல எப்படி இந்த உயிர் ஓட்டம் இருக்கிறதோ, அதாவது அந்த குருதியின் ஓட்டம் இருக்கிறதோ, மூச்சு ஓட்டம் இருக்கிறதோ, அப்படியே முருகனுடைய நினைவும் எப்பொழுதும் அதோடு இணைந்து இருந்தால் நாம் நன்றாக உயலாம். சீக்கிரமே நாம் அந்த பேரின்ப வீட்டை அடையலாம். இந்த சோமேஸ்வரம் என்பது என்ன? கும்பகோணத்தில் குடமுக்கு என்று சொல்வோமே அங்கு இருக்கிறது. அதில் இரண்டு சிவாலயங்கள் இருக்கிறது. அந்த இரண்டு சிவாலயங்களையும் ஒன்று குடந்தை காரோணம் என்பது. குடந்தை காரோணம் என்பது என்ன? கும்பேஸ்வரன் கோயிலை குடந்தை காரோணம் என்று கூறுவோம். குடந்தை கீழ்கோட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் நாகேஸ்வரன் கோவில். இந்த நாகேஸ்வரன் கோவிலில் அந்த சூரியன் இருக்கிறானே, அந்த சூரியன் வந்து பூஜை செய்தானாம். அதனால்தான் சில நாட்களில் என்ன ஆகும், அந்த கர்ப்பகிரகம் எங்கே இருக்கிறது, எவ்வளவு நிலையை தாண்டி உள்ளே இருக்கிறது அல்லவா, ஆனால் அங்கே இருக்கிற அந்த சூரிய கிரக அந்த கிரணம் இருக்கிறது, அது நேராக அந்த நாகேஸ்வரனிடம் அந்த லிங்கம் இருக்கிறது, லிங்கத்தில் மேல் விழுமாம். அது ஒரு அதிசயம், உலக அதிசயம் என்று கூட சொல்லலாம். எப்படி எப்படி கட்டி இருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் சில தினங்களில் தான் அந்த நேராக அந்த கிரணங்கள், சூரியனுடைய கிரணங்கள் கர்ப்பகிரகத்தில் அந்த சுவாமி மேல் படும் என்று சொல்கிறார்கள். சந்திரனும் இதே போல இந்த கும்பகோணத்தில் வந்து வரம் பெற்றிருக்கிறான். அதனால்தான் சோமேஸ்வரம், அந்த கோவில் சோமேஸ்வரம் என்று கூறப்படுகிறது. சோமன் என்றால் சந்திரன். அப்படிப்பட்ட ஊராகும். பிரகலாதனை பற்றி உங்களுக்கு தெரியும். பிரகலாதன் அவன் கருவில் இருந்த பொழுதே நாரதர் வந்து நாராயணனை பற்றி சொல்லி அந்த கருவில் இருந்த குழந்தைக்கு அந்த நாராயணனை பற்றி தெரிய வேண்டும் என்று அவர் கூறினார். அவர் வெளிவந்தவுடன் எப்பொழுது பார்த்தாலும் நாராயணன் நாராயணன் என்று கூறி வந்தான். ஆனால் அவனுடைய தந்தை இருக்கிறாரே இரண்யகசிபு, தான் தான் கடவுள், மற்றவர்கள் எல்லாம் கடவுள் இல்லை, என் பேர் தான் சொல்ல வேண்டும், என் நாமம் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அவன் அதை சொல்லவில்லை. அதனால் அவனை பல துன்பங்களுக்கு ஆளாக்கினான். இருந்தாலும் அவன் நாராயணன் பேரே சொன்னான். அப்பொழுது நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று கூறினவுடன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று கூறினார். அப்பொழுது பக்கத்தில் இருந்த தூணை காண்பித்து இதில் இருக்கிறானா என்று கேட்டவுடன் ஆம், ஏன் இல்லை, இதில் இருக்கிறான் என்று சொன்னவுடன் அந்த பிரகலாதன் சொன்னவுடன் அவனுடைய தந்தை உடனே தன்னுடைய அந்த கதையை எடுத்து அதை துளைத்தான். அதை அடித்தவுடன் அந்த தூண் பிளந்து அதிலிருந்து நரசிம்மன் தோன்றி அவனை மடியில் கிடத்தினான். ஏன் அப்படி கிடத்தினான் என்றால், அவன் இரண்யகசிபு என்ன வரம் கேட்டான் என்றால், நான் இரவிலும் பகலிலும் அந்த உள்ளும் வெளியும் என்று நிறைய அந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டான் அவன். அதாவது அவன் வரம் கேட்கும் பொழுது அப்படி செய்தான். அதனால் இவர் என்ன செய்தார், அந்த நரசிம்மர் எந்த ஆயுதமும் எடுக்கவில்லை. எந்த ஆயுதத்தாலும் எந்த விலங்காலும் எந்த மனிதனாலும் நான் கொல்லப்படக்கூடாது என்று வரம் வாங்கி வந்தான் அல்லவா. அதனால் அவனை எங்கு வைத்து கொண்டார், அதாவது உள்ளேயும் அல்லாமல் வெளியேயும் இல்லாமல் அந்த நிலைப்படி இருக்கிறதே, நடுவில் இருக்கிறதே, அந்த நிலைப்படியில் அமர்ந்து கொண்டு கீழே நிலத்தில் கிடக்காமல் அந்த வானத்திலும் இல்லாமல் தன்னுடைய தொடையை மேல் வைத்து கொண்டு எந்த ஆயுதமும் உபயோகப்படுத்தாமல் தன்னுடைய கூறிய அந்த நகங்கள் இருக்கிறதே, அந்த நகங்களினால் அவன் இதை கீறி அந்த மார்பை பிளந்து அந்த உள்ளே இருக்கும் அந்த நரம்புகளை எல்லாம் எடுத்து மாலையாக சூடிக்கொண்டார். அது நரசிம்மனார் ஏன் வந்தார் என்று, பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும், ஏனென்றால் மனிதனாலும் சாகக்கூடாது மிருகத்தாலும் சாகக்கூடாது என்ற வரத்தை வாங்கியதனால் இவர் பாதி மிருகமும் பாதி மனித உடலுமாக இருந்து அவனை கொன்று அதற்கு பிறகு பிரகலாதன் பல நாட்கள் அந்த ராஜ இதில் ஆண்டு வந்தான் என்று சொல்லுவார்கள். அதனால் பிரகலாதன் அவனுடைய சாகாபரங்கள் வலிக்காத வகையில் அவனை
குன்று விட்டார் என்றால் நரசிம்மர். அதனால் இறைவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். அதனால் எத்தனை வரங்கள் நீ வாங்கினால் என்ன, எனக்கு உன்னை கொல்ல தெரியாதா என்று அவர் நம்மிட்டு சிரிப்பு சிரித்திருப்பாராயிருக்கும். வரம் கொடுக்கும் பொழுது பிரகலாதன் நாளடைவில் மூ உலகங்களையும் ஆண்டு வந்தான் என்று தெரிகிறது. போராத போகமுடன் உனதிறைவன் ஏதனில் உளன் போதாயடா என்னும் உரு தூணில் உரமுடைய அறிவடைவதாய் மோதி வீழ விரல் முகிர் புதைய இரணியனை மார்பிரிவாகை புனை உமணபதி நெடியவன் வேதாமும் நான் மறையும் உயர்வா ஆகாசம் ஊடுருவ வளர்கமுகின் வீரி குலைகள் பூனாரமாகிட மதில் சூழும் மருதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மழவிடையின் மீசைவர் சோமேசர் கோயில் தனில் மகிழ்வு பெற ஊரை முருகனே பெருமாளே இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனையீரார் தோழிரையும் இருபதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. இந்த பாடலில் ஒரு 8-9 வரிகள் சரியாக இல்லாவிட்டாலும் பின்னால் இருக்கிறது, அது அவ்வளவு உத்தமமாக இருக்கிறது. அதனால் இது நன்றாக இல்லை என்று நாம் விடக்கூடாது. அந்த பகுதியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற பகுதிகளை நாம் பாடலாமே. அதற்காகத்தானே அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் அப்படி ஒன்றும் புறம்பாக ஒன்றும் எழுதவில்லை. நாட்டின் நடக்கும் அந்த நிகழ்ச்சிகளைத்தானே எழுதியிருக்கிறார். ஆனால் அது இந்த காலத்தில் நாகரிக காலத்தில் நமக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் அதை விட்டுவிட்டு கீழே இருக்கும் வரிகளை நாம் அதை படித்து நாம் இன்புற்று நாம் பேர் அடையலாம். முருகனும் அருளுவான். நன்றி, வணக்கம்.